ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதாக்குட்டி கார்டன். நம்ம கார்டனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சாப்பிட்டு தூக்கி போடக்கூடிய வாழைப்பழத்தோலை பயன்படுத்தி எப்படி உரம் கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு எல்லோ வித் ஆரஞ்சு ரோஜா செடி. பாருங்கள் எந்த அளவு பூத்துட்ருக்குன்னு. இது வந்து ஒரு 9-inch பாட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த சின்ன பாட்டில் வச்சுருந்தமே எப்படி பூத்துட்ருக்கு பாருங்கள். பிளான்ட் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்குது பாருங்கள். செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய உரம் தான் இது. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 வாழைப்பழம் தோல் எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4-5 நாள் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். கையால் உடைச்சாலே அது உடையுது பாருங்கள். அந்தளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வாழைப்பழம் தோலில் பொட்டாசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இது போன்ற சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. இது நம்ம செடி கொடுக்குறதுனால நல்லா ஹெல்த்தியாக பெருசு பெருசாக பூக்குது. மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணியாச்சு. பொடி பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க செடிக்கு கொடுத்துடலாம். செடிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மண்ணை கிளறி விடும்போது வேரில் அடிபடாமல் கிளறி விடுங்க. இது கொடுக்குறதுனால பாருங்கள் பூக்கள் நல்லா பெருசாக பூக்குது, நல்ல க்ரோத் இருக்குது. ஒரு 2-3 ஸ்பூன் கொடுத்துடலாம். நான் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுத்துருவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. போட்டு மண்ணை அப்படியே கலந்து விட்டுருங்க. இதே தண்ணியில் ஊற வச்சு கூட 2 நாள் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் கூட நம்ம கொடுக்கலாம். நான் அரிசி கலைஞ்ச தண்ணி வச்சுருக்கேன், அதை கொடுத்துட்றேன். எப்போதுமே அரிசி கலைஞ்ச தண்ணி இருந்தால் கொடுக்கலாம். இது வந்து ஒரு காஷ்மீர் ரோஸ் தான். இது வாங்கி ஒரு 15 நாள் இருக்கும். வச்சதுலேருந்து தளிரே வரல, இப்போ தான் தளிர் வந்திருக்கு. அதுக்கும் கொடுத்துடலாம். இதுக்கும் வச்சுட்டு மண்ணை நல்லா கலறி விட்டுடலாம். காஷ்மீர் ரோஸ் செடி கிடச்சா வாங்கி வளருங்க, நல்லா பூ பூக்கும். நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். எந்தளவு பூக்குதுன்னு அடுத்து நான் வீடியோஸ் போடுறேன். இதுக்கும் அரிசி கலந்து தண்ணியை கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ தளிர் வந்திருக்குன்னு. புது தளிர் நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. கேமராலேயே கவர் ஆகலை பாருங்கள். இந்த சைடு தனியாக ஒரு கிளை பிரிஞ்சு அதில் 4-5 கிளை இருக்குது. அந்த சைடு ஒரு பக்கம் பிரிஞ்சு அது ஒரு 2-3 கிளை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஓனும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, தேங்க்யூ.